சரியா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல உள்ள ஒரு 7 நாடுகளை ஒண்ணா சேர்த்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கடன் வாங்கி ஆயுதங்கள் வாங்கி தமிழர்கள் எல்லாரையுமே கொண்டு குவிச்ச ஒரு படுபாதக செயலை செஞ்ச ஒரு ஈனப்பிறவி இன்னைக்கு தன்னோட நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லாம தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு குடு குடு குடுக்குடுன்னு ஓடி போய் தன்னோட முகத்தை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாம ஒளிஞ்சு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்காப்ல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவனை பத்தி தான், புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு ஒப்பற்ற பயந்தாங்கோழி தலைவனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ராஜபக்சே ஓட்டம் பிடிச்சிட்டாரு, பயந்து புறமுதுகு காட்டு ஓடிட்டாரு, தன்னோட மக்கள்கிட்ட அவரால் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். எனக்கு நாடு வேணும், பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் துரத்தி எடுப்பேன், ஓடுங்கடா கனடா கூடுங்கடா ஆஸ்திரேலியா கூடுங்கடா இங்கிலாந்து கூடுங்கடா அப்படின்னு துரத்தி விட்டவன் எல்லாமே இன்னைக்கு வந்து பிரெட்டுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேவலமான ஒரு காட்சியை தான் இலங்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, கரண்டாவது இருக்கா, சோறு இருக்கா, சாப்பிட்டீங்களா, தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்களர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு அவமான சின்னமாக வாழக்கூடிய காட்சிகள் தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் அவசர நிலை பிரகடனம்லாம் போட்டு மக்களை வந்து போட்டிங்கன்னா வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டு. பிரெட்டு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு கிடையாது, ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, பேப்பர் கிடையாது எழுதுறதுக்கு, பேனால் மைய கிடையாது, இப்படி ஒரு கரண்ட் கூட இல்லாமல் ஒரு நாடு வந்து கேவலமாக தோற்று போய் நிற்கிது அப்படின்னா நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு தானே அர்த்தம். இதை எல்லாருமே உலக நாடுகள் எல்லாமே புரிஞ்சுக்கிச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய 7 நாடுகள்கிட்ட ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்காக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய அளவில் தான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக போராடினவர் தான் மஹிந்த ராஜபக்சே. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு பாவம் பேண்டு கிண்டுலாம் கிழிஞ்சு அங்கு தொங்கி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காப்புல. எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரில. அதோட வந்து பார்த்திங்கன்னா அதிபர் மாளிகைக்கு ஓடுறாப்புல போய் வந்து, ஐயா சாமி இதுக்கு மேலே இருந்தால் மக்களை என்னை அடித்து கொண்டே விடுவாங்க, அதனால் என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா, நான் ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட போய் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா, வெயிட் பண்ணு, நான் எப்போனாலும் வந்து நானும் ரிசைன் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன், அதனால் வந்து டக்குன்னெலாம் நீ கொடுத்தவொன்னே ஏற்றுக்க முடியாது, வெளில போனால் அடிப்பாங்க, ரெண்டாவது மக்கள்லாம் வந்து பெரிய அளவில் போராட்ட களத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, நைட்டு பூரா போராடி இருக்காங்க, பகல்லையும் போராடி இருக்காங்க, இந்த நிலைமையில வந்து நீ ரிசைன் பண்ணுறதுக்கு லெட்டர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. ஐயா ஏன் லெட்டர் எப்படியாவது ஏற்றுக்கோங்க ஐயா, சுதந்திர கட்சியில் வேறு ஒரு 14 MP வேறு ரிசைன் பண்ணியிருக்காங்களாம், அதனால் யாராவது ஒரு ஆளாக ஆட்சி பண்ணிக்கோங்க, என்னையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு ஓடி இருக்காப்புல அதிபர் மாளிகையிலேருந்து மஹிந்த ராஜபக்சே. ஒரு சகோதரர்கள்லாம் ஒரு ஒன்றா தானே இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு போர்லாம் நடக்கும்போது அப்படி தானே ஒன்றா இருந்தீங்க 2009. இப்போ என்னப்பா ஆச்சு, உங்களுக்கு உதவி பண்ண ஒரு 7 நாடு உதவி பண்ணாங்கன்னு, அந்த 7 நாடுகள் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கேட்டு பார்த்தீங்களா, சைனாட்டெல்லாம் போய் கேட்டு பார்த்தாங்களாம், ஆனால் சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் தட்டி விரட்டி விட்டுருக்காங்க, ராஜபக்சே அப்படிங்கிற பேராங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கழுத்தில் ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பார் சிவப்பு கலரில், அந்த துண்டை இழுக்கி பிடிச்சி விட்டு ஓங்கி ஒரு அப்பை ஒப்பி விட்டு ஓடி போய், கடன்லாம் கிடையாது, போய் முதல்ல கொடுத்த கடனை முதல்ல திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பதிவாக போடும்போது இந்த மஹிந்த ராஜபக்சே அவர் நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது. அவர் அப்படி என்ன பாவம் பண்ணார், ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு நாட்டை வந்து அவர் ஆளணும்னு நினச்சார், அப்புறம் சிங்களர்கள் எல்லாம் அவர் ஆளணும்னு நினச்சார், குறிப்பாக தமிழர்களையும் சேர்த்து ஆளணும்னு நினச்சார், அவர் நாட்டுக்குள்ளே தானே வாழ்கிறாங்க, அப்போ ஆளணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து போட்டு இன்றைக்கி வந்து இயற்கை இவ்வளோ தூரம் பாடாப்படுத்துதுன்னு நினைக்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம அவருக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய தலைவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாப்புல மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரை புரிஞ்சிக்காமல் அவர் பின்னாடியில் நிற்கணும் சிங்களர்கள்லாம். ஏன்னா நல்ல முடிவு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி நிற்கிறீங்க, இப்போ அவருக்கு ஒரு வருத்தம், நாடே வந்து சேர்ந்து கஷ்டப்படுது அப்படிங்கும்போது பிரெட் இல்லாட்டி என்ன, படிப்பு இல்லாட்டி என்ன, சுதந்திரம் இல்லாட்டி என்ன, உங்கள்தான் தலைவர் இருக்கார்ல மஹிந்த ராஜபக்சே இருக்கார், அவர் பின்னாடியில் நிற்கணும் சிங்களர்கள்லாம்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மக்கள் இல்லாமல் இருக்காங்க நீங்கள். மக்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணி ஒரு நல்ல தலைவனை வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ண வச்சுருக்கீங்களே, ரொம்ப ஒரு பாவமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, ஏழு நாடுகள்கிட்ட போய் உதவி கேட்டு அவங்கள்ட்ட வந்து கடன்லாம் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் நாட்டை காப்பாற்றிடுவீங்கன்னு பார்த்தா, இப்படி போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாழைக்கீழே போட்டுட்டு நான் ஓடிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலங்கையில் வந்து ஏதோ சொல்லுவாங்க தமிழர்கள்லாம் சேர்ந்து பேடித்தனம் அப்படிம்பாங்க. அந்த பேடித்தனமான ஒரு நபராக வந்து மகிந்த ராஜபக்சே மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் இங்கே வந்து சமூக ஊடகங்களெல்லாம் முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம். ஆனால் ராஜபக்சே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, அவரும் வந்து அங்கே ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்கா, அப்படி எம்எல்ஏ போஸ்டிங்கில். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ அந்த விபிஎன் இந்த சேவையெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி வந்து இணையதளத்தெல்லாம் கொடுக்குறேங்கிற பேரெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கியா, நானே இப்போ மெயில் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் இந்த சமூக ஊடகங்களை முடக்கிறதுங்கிற சின்ன பிள்ளைத்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த சமூக ஊடகங்கள்லாம் மறுபடியும் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவசரநிலை பிரகடனம்லாம் போட்டு பார்த்தாங்க 36 மணி நேரத்துக்கு, இதுக்கு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, திங்கட்கிழமை வரைக்கும் 36 மணி நேரத்துக்கு. ஆனால் மக்கள் எதையுமே அது பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உதவி பண்ண சைனாக்காரன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டாங்க. இந்தியா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன 40,000 டன் டீசல் அதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. 7,500 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாலருக்கு இணையாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கச்சத்தீவெல்லாம் மீட்குமாங்கிற கேள்விலாம் இருந்துகிட்டு இருக்கு. 250 ஏக்கர் சும்மாலாம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கச்சத்தீவை விட்டு போன கச்சத்தீவை மீட்டுச்சு அப்படின்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு மரியாதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மத்தியில் பெரிய அளவிலான ஒரு மரியாதையும் கிடைச்சி போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடன் கொடுத்து உதவும் போது இந்திய அரசு கச்சத்தீவையாவது மீட்கிறதுக்கான வேலையை செய்யுமா அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்தோனியார் கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்தனியார் கோயிலில் அப்பப்போ போய் இந்த விசேஷ நாட்களில் மட்டும் போய் கலந்துக்கிட்டு வரக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கப்பற்படை அதிகாரிகள், அவங்கெல்லாம் பாவம் காசு கிடைக்காம சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து போகிறாங்கல்ல கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சிறை பிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து காசு கொடுன்னு கேட்டு பாவம் பிச்சை எடுத்த காட்சிகள்லாம் வந்து கடற்பகுதியிலே அரங்கேறிகிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழர்கள்டருந்து இங்கேருந்து போகக்கூடிய ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இலங்கை கடற்பகுதியில் வந்து போகக்கூடிய தமிழர்கள்ட்ட பிச்சை கேட்டு சிங்களர்கள் வந்து காசு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. இது ரொம்ப பாவப்பட்ட நிலைமை. ஆனால் தமிழர்கள் வந்து கொடுத்து உதவணும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே, இப்போ கொடுத்து உதவுற தப்பு இல்லைல்ல. அதனால் வந்து ஆனால் வந்து என்ன செய்தி இப்படி வருது அப்படின்னா, எல்லை தாண்டிய ஒரு விஷயத்தை வந்து இலங்கையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து போகக்கூடிய மீனவர்கள் எல்லாமே எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் கைது பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது, அப்படி தானே செய்தி போட்டாங்கன்னு. அப்போ எல்லை தாண்டி போய் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டோ ஜாமோ கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி பருங்கி குரங்கு சாப்பிடும்ல அந்த மாதிரிலாம் பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு பிடிங்கி பிடிங்கி கடற்கொள்ளையர்கள் மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள இலங்கை கப்பற்படை அதிகாரிகள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. பாவம் தான், என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆளக்கூடிய அதிகாரிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் தொடர்ந்து மக்கள் முன்னிலைப்படுத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிங்கிறது எப்போ சரியாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது தமிழர்கள் கொடுத்த சாபமாக என்னன்னு தெரில. இப்போ இயற்கை வந்து சுற்றி சுற்றி இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, இலங்கை மக்களையும் சேர்த்து தான் அடிக்குது. அதே நேரத்தில் இலங்கையில் வந்து இந்த பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய அங்கே தமிழர்களும் பெரிய அளவில் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து நம்ம இயற்கைக்கு என்ன திருப்பி கொடுக்குறோமோ அதையே தான் இயற்கையை நமக்கு திருப்பி கொடுக்கும். அதனால் வந்து எப்படி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளுமா, அது மாதிரி வந்து நின்று தெய்வம் வந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுத்ததோடு வந்து ராஜபக்சேக்கான தண்டனை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சிங்களர்கள் பெரியளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய செய்த பல விதமான திட்டங்கள் வந்து பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்து அவரை எப்படி காப்பாற்ற போகுது, அவரை எப்படி கை கொடுத்து காப்பாற்றும், அப்படி கை கொடுத்து காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா
சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய சூழல் கூட அந்த இடத்துல வந்து உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் ரிசைனேஷன் பண்ணதோட மக்கள் அவரை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிப்பாட்டி வச்சு அதுக்கான தண்டனைகள் முதற்கொண்டு பெரிய அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து ஐநா சபை இந்த மாதிரியான நேரத்தில் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயம் 2009 நடந்த அந்த போர்க்குற்றங்களெல்லாம் எடுத்து விசாரிக்கணுங்கிற மாதிரியான பெரிய அளவிலான ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுபொருளாயிட்டு இருக்கு சமூக ஊடகங்களில். பார்ப்போம், இருண்ட இலங்கை, பயந்து ஓடிய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டு ஓடி இருக்காரு, அடுத்தடுத்து இலங்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மகளுக்கானது. நன்றி.